மீன் பொரிப்பு மசாலான்னு தனியா நான் வீட்டுல அரைக்கி வச்சிருக்கேன். இது வந்து ஃப்ரை பண்றதுக்கு என்ன? ஆமா ஃப்ரை பண்றது. அப்புறம் இஞ்சி பூண்டு. ஆ அந்த மசாலையை இஞ்சி பூண்டு கூட நான் அவ்வளவா மீன் ஃப்ரை பண்றதுக்கு எடுக்கவே மாட்டேன். அந்த மசாலையே சூப்பரா இருக்கும். அதுல வந்து மசாலா இந்த ஃப்ரைக்கு வந்து எது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி தான் சொல்லுவீங்க? ஃப்ரை பண்றதுக்கு தேவையானது வந்து இந்த ஒரிஜினல் மீன் இருக்கணும். மீன் பேர் இந்த மீன் பேர் இந்த மீன் பேர் வந்து வலையோடு. வலையோடு? ஆமா வலையோடு மீன். வலையோடுன்னு இது முக்கியமா ஸ்பெஷல் வந்து மசாலா தான். இதுக்கு மசாலா? சரி சரி. சில பேர் வத்தல் பொடி மஞ்சள் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிடுவாங்க. நான் அப்படி இல்ல. வத்தல் மிளகு, ஜீரகம் அப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து அரிசி, பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி எதுக்குன்னா கார்ன்ஃபிளவர் மாவு எடுக்க மாட்டேன். மீன்ல வந்து அந்த மசாலா உதிர்ந்து போகாம இருக்கிறதுக்காக நான் பச்சரிசி ஆட் பண்ணிருக்கேன். சரி 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 சரி. அந்த வலையோடு மீன் சொல்லுதீங்களா? இந்த வலையோடு மீனுக்கு அடுத்தபடியா சொன்னா எந்த மீன் சொல்றீங்க? இந்த ஃப்ரை பண்றதுக்கு எந்த மீன்லாம் அடுத்தல? சீலா. சீலா? சீலா, சீலா அது பெஸ்ட் மீன் பொரிக்கிறதுக்கு. சரி சரி சரி. அது வந்து குழம்பு வச்சா நல்லா இருக்காது, பொரிக்கிறதுக்கு தான். ஃப்ரை பண்ணா நல்லா இருக்கும். சரி 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 சரி. மீனை சுட்டு சாப்பிட்றதே இந்த மசாலாவை இப்படி இந்த மீன் எப்படி கீறிடும். சரி சரி. இருக்கு மசாலா உள்ள அடைச்சோம். அடைச்சிடும். அடைச்சு சுட்டு சுட்டு சாப்பிடுவோம். சுட்டு சாப்பிடுவோம். விறகு அடுப்பில் வச்சு. சரி சரி சரி. ஓ அந்த நம்ம அப்பளத்தை தேங்காய் எண்ணெயில பொரிக்கிற மாதிரி அடுப்புல சுடுற மாதிரி இது மீனையும் நீங்க பொரிச்சு பொரிக்குது அப்படியே நெருப்புல வாட்டி நெருப்புலயே வாட்டி சாப்பிடுறது அது ஒரு ஜாலி. சரி 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 சரி. அது வந்து ஆயில் அப்ளை பண்ணாம டைரக்டா வெந்துரும் இல்லையா? ஆமா ஆமா. அது வாழை இலையில சுருட்டிடுவோம் நாங்க. சரி சரி. சுருட்டி வச்சு சுட்டுறோம். பழைய பழசு நீங்க எப்படி சொல்லுவீங்களேன்னு தெரியல. பழைய கஞ்சி இருக்குல்ல? அதான் பழையது. அவ்வளவு கொஞ்சோள மசாலாவை ரெண்டு மீனுக்கு பயன்படுத்திட்டீங்களா? மீன் சைஸ் பெருசா இருந்து அந்த மசாலா குறையா இருந்தது, இப்போ அது கரெக்டா இருக்கு. மீதிதான் இருக்கு மசாலா. மசாலா மீன் இருக்கு. இருக்கு. அந்த மசாலையிலே சாப்பிட்டுருவாங்க மீன், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சரி சரி சரி. மீன் ஃப்ரை பண்றது நல்லா தான் யூஸ் பண்றேன். கைப்பற்றாமக்கா?
எடுத்துருங்க எடுத்துருங்க. ஆ ஒரே இடத்துல மீன் சூப்பும் அடுத்த இந்த ஃப்ரை இது எவ்வளவு நேரம் இதுல இருக்கணும்? இந்த இந்த இது 10 நிமிஷத்துல முடிஞ்சது. சரி சரி சரி. அதை பெரட்டி போடுவீங்களா? மறுபடியும் போடும்போது நம்ம எடுப்போம். அடுத்து எடுப்போம். 5 நிமிஷம் கழிச்சு. இது என்ன சேர்க்கீங்க? இது வந்து சோம்பு. சோம்பு பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் இது வந்து நம்ம ஜீரணத்துக்காக போடுறது. நம்ம எந்த நைட்டு 1 மணி சாப்பிட்டாலும் சரிதான், 12 மணி மீன் ஃப்ரை சாப்பிட்டாலும் சரிதான், இது சோம்பு ஒண்ணுமே பண்ணாது. சரி சரி சரி. சோம்பு போடும், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. கருவேப்பிலை மணத்துக்காக. சரி. அப்படியே டாப் அப் பண்ணாலே போதும். அதுவாவே அந்த இந்த கருவாப்பிலையில் உள்ள சாறு எல்லாம் அப்படியே எண்ணெய் உறிஞ்சிடும். மனமா இருக்கு. சூப்பரா வந்திருக்கு. பார்த்துக்கா. ஒரு மசாலையும் கூட அது எண்ணெயில போகல. எண்ணெயில போகல. உள்ளுக்குள்ள மீன்ல தான் இருக்கு எல்லா மசாலையும். இந்த மசாலா தான் ஸ்பெஷல். ஸ்பெஷல். சரி சரி. இதை வந்து நாங்க வந்து என்ன சொல்றோம்னா ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு சொல்றோம். நீங்க வந்து மீன் பொரிப்பு. மீன் பொரிப்பு. மீன் பொரியல். மீனை பொரிக்கிறது இல்ல, பொரியல் வேற. தேங்காய் சாதத்துக்கு சைடு டிஷா சாப்பிடுவாங்களோ? எல்லாத்துக்குமே சைடு டிஷ் தான். எல்லாத்துக்குமே சைடு டிஷ் தான். சரி சரி சரி. புரோட்டா சாப்பிடும்போது சைடு டிஷ்ஷா வச்சு சாப்பிடுறதுக்கு இது எடுத்துக்கிடுவாங்க. சரி சரி. ரசம் வச்சு மீனும் பொரிச்சு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கு. சரி சரி சரி. தயிர் சாதத்துக்கு மட்டும் சாப்பிடக்கூடாது. கூடாது. ஏன்? ஏன்னா அது வந்து சொரியஸ் வரும்னு சொல்லுவாங்க. சொரியஸ் உடம்புல வரும். ஆமா, தோல். தயிரும் இந்த பொரிக்கிற மீன் வந்து ஆகாது. இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட். ஆமா, ஆப்போசிட். அது கேடு உடம்புக்கு. உடம்புக்கு தயிர் சாதமும் பொரிச்ச மீன் நம்ம சாப்பிடவே கூடாது. அப்ப பொரிச்ச மீன் சாப்பிடுற அன்னைக்கு தயிர் சேர்க்க கூடாது. சேர்க்க கூடாது. சேர்க்க கூடாது. மீன் பொரிச்சு சாப்பிடும்போது தயிர் வந்து அதுல உடலுக்குள்ள போக கூடாது. போக கூடாது. அவாய்ட் பண்ணணும். அது வந்து அது நல்லது. ஆமா, அவங்களோட ஹெல்த்துக்கு அது ஹெல்த் இஷ்யூ இது. ஆமா. இதுல எண்ணெய் சேர்க்காம சுட்டு சாப்பிடுறதுனா எப்படி? இந்த மசாலையில வந்து பொரிக்காம பொரிக்காம வந்து ஃப்ரை பண்ணாம நம்ம இன்னொன்னு பண்றது. அந்த மீனை வந்து செல்லும் கூட நாங்க செதிலும் கூட எடுக்க மாட்டோம். செதில் எடுக்க மாட்டோம். மீன் எடுக்க மாட்டோம். நல்லா கழுவிட்டு முள்ளு செதில் ஒண்ணுமே எடுக்க மாட்டோம். எடுக்க மாட்டீங்க. அதை நல்லா கழுவிட்டு இப்படியே வவுந்துருவோம். ஒரு இப்படியே வவுந்துட்டு இந்த மசாலை உள்ள நல்லா அடைச்சு சுட்டு சாப்பிடுறது ரொம்ப நல்லது.